ஹலோ, நான் தான் இருக்கேன். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். ஒரு ஹை எண்ட் ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸ், ஒரு குறைந்த விலை ஃபோனில் இருந்தால் அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும், அதுவும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபோனில் இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ A53ங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓப்போ A53 அன்பாக்ஸ் பண்ணிங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் கன்ஃபிகரேஷன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த ஓப்போ A53 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சரிங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்போ A53 வர பாக்ஸ். முன்னாடி ஓப்போ A53யோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 128GB வேரியன்ட். பேக்கில் இந்த ப்ரோ ஃபோனில் இருக்க கொஞ்சம் ஹைலைட்டான கீ ஸ்பெக்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இந்த சீலை வந்து கட் பண்ணுவாங்க. சரிங்க, இப்போ இந்த ஃபோன் வந்து பாக்ஸ் வந்து வெளியே எடுத்தாச்சு. எப்பவும் போல் ஒரு சின்ன குயிக் ஓவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம் வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மாடியூல் ஜாக், ப்ரைமரி மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸுங்க. டாப்பில் நம்மளுக்கு பிளாங்காக இருக்குங்க. ரைட் சைடில் நம்மளுக்கு பவர் கீஸ் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் சிம் ட்ரே வந்து இருக்குங்க. தென் அப்படியே பேக்கில் மூவ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ட்ரிப்பிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது அண்ட் அதுக்கு டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இயர்பீஸ் சென்சர் ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர், இந்த மாதிரி ரெண்டு வேலையும் செய்யுங்க. அண்ட் அடுத்து ஒரு பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமராவும் இந்த ஃபோனில் இருக்குங்க. இப்போது இந்த ஃபோனை வந்து பூட் பண்ணிடலாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட சிம் ட்ரே அண்ட் சார் வேலையை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சார் வேலையை பற்றி பார்க்கலாங்க. ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.110 பாடிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.864 வாட் பர் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆண்ட்ரோஜன் லிமிட்டுங்க. நம்மளுக்கு இந்தியன் லிமிடேஷன் படி தாங்க இருக்குது. அண்ட் அடுத்து சிம் ட்ரேங்க. சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் அண்ட் ஒரு மைக்ரோ எஸ்டிங்க. ரெண்டு சிம்மு நீங்கள் 4G சிம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஃபோனில் வர இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்துலன்னா நீங்கள் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்கி இன்னமும் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்ங்க, அதாவது 6.5 இன்ச்சஸ். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ்ங்க, 720x1600 pixels. அண்ட் அடுத்தது இதில் உங்களுக்கு ஒரு பக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 40-50,000 ரூபாய்க்குள்ளே ஒரு ஃபோன் வாங்குங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அது எதாவதுனா அதோட ரெஃப்ரெஷ் ரேட் தாங்க காரணம். நம்ம நார்மல் ஃபோன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 60Hz தாங்க, 60Hz தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90ங்க, 90Hz கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளவு ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் கேம்ஸ் விளாண்டாலும் சரி, வீடியோ இல்லைனா ஃபோட்டோஸ் என்ன பார்த்தாலும் சரி, ஸ்பீட் அண்ட் ஸ்மூத்னஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஒட்டுக்கா சேர்ந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு டெலிவர் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது இதோட ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 3+ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13MP ப்ரைமரி சென்சருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ சென்சருங்க. அண்ட் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா 2MP டெப்த் சென்சருங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமான பிரைட்டான ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்து இருக்கேன், ஒரு பஞ்ச் ஹோல் கட் அவுட் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லைக் உங்களோட ஸ்டிக்கர்லாம் இருக்கும், உங்கள் ஃபேஸுக்கு ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஃபேஸை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஏஐ கேமராவில் வந்து இருக்குங்க. அண்ட் அடுத்தது இந்த பின்னாடி கேமரா ப்ளஸ் முன்னாடி கேமரா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாங்க. அண்ட் கேமரா வந்து இன்னொருமே அட்வான்டேஜாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதோ வ்ளாக் பண்ணுறீங்கனா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிளிப் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கனாலும் வீடியோ எடுக்கிறீங்கனாலும் அதில் எடிட் பண்ணுறதுக்கு இந்த இன்பில்ட்டாக ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னே கீழே எடிட்னு ஒரு ஆப் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்குங்க. அண்ட் அடுத்து இங்கே ஒரு பஞ்ச் ஹோல் கட் அவுட் தானுங்க. ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது.
ப்ளஸ் பார்க்க கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் அழகாக இருக்குங்க. இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர்னு குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 460 ப்ராசஸர் வந்து இது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸ் அண்ட் மிட்ரேஞ்ச் யூஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் வந்து சூட்டபிளாக இருக்குங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு வந்து ரெண்டு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் வந்து இருக்குங்க. யூஎஃப்எஸ் 2.1 வந்துருந்தாங்க. ஸோ ஸ்டோரேஜ்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு கட்டணம் 16 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்ஸ் ஓரளவுக்கு நல்ல மிடில் கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும் ஒரு நல்ல ஃப்ரேம் ரேட்டோட. 90Hz இருக்குனாலையும் இன்னும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராகி கொடுக்கும். அண்ட் அடுத்தது இதில் உங்களுக்கு 1.8 GHz வரை கிளாக் பண்ண ப்ராசஸருங்க. இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸருங்க. மல்டி டாஸ்கிங்லாம் லைக் ஒரு 2-3 ஆப் நீங்கள் சைமன்டேனியஸ் யூஸ் பண்ணால் எந்த விதமான ஸ்ட்ரக்ஸும் வந்து இருக்காதுங்க. அண்ட் ரேமில் உங்களுக்கு LPDDR4 டைப் பண்ண ரேமும் ரேமில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது ஆன்டி லேக் டெக்னாலஜிங்க. ரேம் வந்து எந்த விதத்துக்கும் லேக் ஆகுதுங்க. லைக் நீங்கள் வந்துட்டு லைக் எப்படி சொல்லலாம், நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுள் அண்ட் யூடியூப் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே டைமில் சைமன்டேனியஸாக ரன் பண்ணும்போது கொஞ்சம் லேக்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்லைங்க. இதில் அந்த விதமான எந்த ப்ராப்ளமே கிடையாதுங்க. ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலுமே கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்க. அண்ட் அடுத்தது இதோட ஓஎஸ் பற்றி பார்க்கலாங்க. கலர் ஓஎஸ் 7.2ங்க. அதாவது ஓப்போவோட ஓஎஸ் வந்து ரன் ஆகுதுங்க. கலர் ஓஎஸ் 7.2 பில்ட் ஆன் ஆண்ட்ராய்டுங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் கூட கூடி சீக்கிரமாக இதில் வந்து கிடச்சிடுங்க. இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா அதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு நாள் நான் ஃபோன் பேசுவேன், மெசேஜ் பண்ணுவேன், கொஞ்சம் குட்டி குட்டி கேஷுவல் கேம்ஸ் ஆடுவேன் அப்படின்னா 2 நாள்ங்கிறது வந்து தாராளமாக வருங்க. இல்லைப்பா நான் வந்து ரொம்ப ஹெவி யூசேஜ் பண்ணுவேன், ரொம்ப பெரிய பெரிய கேம்ஸ்லாம் விளாடுவேன், கொஞ்சம் வீடியோஸ் கூட எடுப்பேன் அப்படின்னீங்கன்னா 1 நாள்ங்கிறது கண்டிப்பாக வருங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு 18 watts சார்ஜிங் சப்போர்ட்டும் Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். அண்ட் என்னதான் இதில் உங்களுக்கு 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருந்தாலும் இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்து நம்மளுக்கு வெறும் 186 gram தாங்க இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான ஃபோனுங்க. அண்ட் அடுத்தது இதில் உங்களுக்கு 8.4 mm திக்னஸ் வந்து இருக்குங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட வேரியன்ஸ் அண்ட் ப்ரைசிங்ஸை பற்றி இப்போ வந்து பார்க்கலாங்க. இதோட கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேரி ஒயிட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளாக்ங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலர். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ப்ளூங்க. இது பார்த்தீங்கன்னா 2 RAM அண்ட் 2 storage வேரியன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 4 GB RAM அண்ட் 64 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12,990 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 GB RAM அண்ட் 120 GB வேரியன்ட், நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15,490 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ எண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. பட் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓப்போ A53ல இருக்க கொஞ்சம் ஹைலைட்டட் கீ ஸ்பெக்ஸை பற்றி இப்போ கொஞ்சம் குட்டியாக வந்து பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inch கொண்ட ஒரு IPS பேனலுங்க வித் ஃப்ளாக்ஷிப் லெவல் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது. ஸோ ஃபோன் ஸ்பீட் சொல்லவே வேணாம், செம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் ரேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி லேக் டெக்னாலஜிங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேக் ஆகாமல் இந்த மல்டி டாஸ்கிங்லாம் ரன் ஆகும். அண்ட் அடுத்து 5000 mAh பெரிய பேட்டரி இருக்குது வித் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடைங்க. அண்ட் ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னால் என்ன, நார்மலான ஃபோனில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தாங்க கொடுத்துருப்பாங்க ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு லவுடாக இல்லாமல் ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க. பட் இதுவே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னால் நம்ம ஃபோன் பேசுகிற பார்த்தீங்களா அந்த இயர்பி சென்சரும் கூட நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க எவ்வளவு லவுடாக இருக்கும்னு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆடியோ சாம்பிள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. அண்ட் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் 49 கிளைகள் வந்து இருக்குங்க. அதுபோக மொத்தமாக 17 cities வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸ் அணுகி அங்கே நீங்கள் இந்த மொபைலை வந்து வாங்கிக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் வாங்கினா கூட இஎம்ஐ ஆப்ஷன் கூட நம்ம சுப்ரீம் மொபைல்ஸில் தாராளமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இஎம்ஐ போட்டு கூட வாங்கிக்கலாங்க.
தென் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மெம்பர்ஸ் சேனலுக்கு வந்து சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்மிருதி சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.